கற்பூரவள்ளி இலை. இது ரொம்பவே வந்து சளிக்கு ரொம்பவே நல்லது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டிலலாம் பக்கத்தில் தொட்டியில் வச்சிங்கனாவே இந்த முளைச்சுரெல்லாம் சொர சொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப உடச்சிங்கன்னா டக்குன்னு உடஞ்சிரும். பார்த்தீங்கன்னா அப்படி மேலே பாருங்களேன், நல்லா இருக்கு, அப்படியே தண்ணி சத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இது எடுத்துக்கோங்க, ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா, அந்த முக்கால் டம்ளர் தண்ணியை வந்து அடுப்பில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இதை உடச்சி உடச்சி டக்கு டக்குன்னு உடஞ்சிரும். இது வந்து சளிக்கு நல்லாவே கேட்கும். இது குழந்தைங்களுக்குலேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது நெஞ்சு சளியாக இருந்தாலும் இது ரொம்ப டக்குன்னு உடஞ்சிட்டு பாருங்க, உடச்சி அதை அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அது கொதிக்க விடணும். அந்த தண்ணியை வந்து நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்பவே சளிக்கு உடனே கேட்குற ஒரு மருந்துன்னா கற்பூரவள்ளி. ரொம்பவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். இது ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும். இது எப்படின்னா அந்த கலர் மாறும். அது வரைக்கும் நல்லா அந்த தண்ணி வந்து சுண்டி நம்ம முக்கா வச்சுருக்கோன்னா அது காட்டம்ல வர்ற மாதிரி வந்து சுண்டணும். அதுக்காக அதை பார்த்து அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே நல்லா ஒரு மாதிரி கலர் மாறிடும். பச்சை வந்து இந்த கலரில் மாறிடுச்சுங்கன்னா இதை வந்து வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சளிக்கு வந்து கேட்குறதுக்கு நல்லாவே உடனே எஃபெக்டிவாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வடிகட்டணும். இது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்கிறப்ப குடிக்கணும். ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது. எப்போதுமே மருந்து நமக்கு தெரியும், ரொம்பவும் சில்லுன்னு இல்லாமல் ஒரு வெது வெதுப்பான இதில் வந்து தன்மையில் வந்து வடிகட்டிட்டு அந்த இலை வேண்டாம், அந்த தண்ணியை மட்டும் அதோட ஜூஸ் மட்டும் அந்த பாருங்கள் கலர் மாறி இருக்கு பாருங்கள். அது வரைக்கும் அந்த இலை எப்படி பச்சையாக இருந்துச்சு இந்த கலரில் மாறி இருக்குல்ல, அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா சளி உடனே கேட்கும். சளி மட்டும் இல்லை, உடம்புல எந்த ஓவாமை இருக்கிறதாலும் உடனே அதை வெளியில் கொண்டு வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உண்மையாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை பற்றி ரெஃபர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.